வணக்கம் தண்டோரா வியூவர்ஸ். போக்சோ சட்டத்தின் கீழ் எஸ்ஐ வாசு கைது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ வாசுன்றவர் மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயாக இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவர் குடியிருந்த அதே பகுதியில் ஒரு குழந்தையும், அப்பா இல்லாத ஒரு குழந்தை, அதாவது அப்பா இல்லாத ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் குடியிருந்திருக்காங்க. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் பக்கத்து வீட்டு குழந்தையான அந்த குழந்தை கூட வந்து ஒரு நல்ல ஒரு நட்புல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த குழந்தையும் அவரும் மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணும்போது என்ன விஷயம் நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை கிட்ட எஸ்ஐ வாசு அவர்கள் தப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் செய்ய வந்து முயன்றிருக்காரு. அப்போ வந்து அந்த குழந்தை கத்தியிருக்கு, சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்து போராடி பயங்கரமா திட்டி அடிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல வந்து போலீசார் உள்ள வந்திருக்காங்க. போலீசார் உள்ள வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு இந்த விஷயங்கள்லாம் விவரமா சொல்லியிருக்காங்க. சரி, இங்க வச்சு பேச வேணாம், நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க. 8:30 வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு மட்டுமே இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட எஃப்ஐஆர் எல்லாம் வாங்கிட்ட பிறகும் கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அவர், அதாவது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ வாசு வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இதை கேட்ட அந்த குழந்தையோட தாயாருக்குவே ரொம்பவே மனசு கஷ்டமாகி மீடியா வந்து நாடியிருக்காங்க. மீடியா பீப்புள்ஸும் வந்து ஒன்றா வந்து குரல் கொடுத்து கேட்டதுக்கு, எதுக்காக நீங்கள் கேஸ் போடல வாசு மீது கேட்டதுக்கு, அவங்க தான் எங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு வடிவில் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுக்கவே இல்லை, அப்படி இருந்தால் தானே எங்களால் கேஸ் போட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த விஷயமா கேட்கும் போது எனக்கு ரொம்பவே ஒரு உருக்கமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து பக்கத்து வீட்டில் தான் வந்து பார்த்துக்க சொல்லுவோம். பட் இப்போ பக்கத்து வீட்லேயே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை, ஒரு காவல் ஆய்வாளர், இவர் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் பண்ணும்போது உண்மையிலேயே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் வந்து மீடியாவுக்கு போன உடனே போலீஸ் ஸ்டேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்க உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. தெரிய வந்தவொடனே அவங்களும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. யார் யார் மேலே எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வாசு அவர்கள் மேலேயும், இது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் போக்சோ சட்டத்தின் கீழ் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் மகளிர் குழு, அதாவது பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்தில் இருக்க பெண் போலீஸ் மூலமாக தான் இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக இவங்க ரெண்டு பேர் மேலே இந்த கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க கேஸ் போட்டதான் ஒரு விஷயம் இல்லை, எனக்கு மறுபடியுமே வந்து இன்னும் ஒரு உறுத்தலான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களாம் வருங்காலத்தில் எப்படி இவெல்லாம் வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவனே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த கேஸை பற்றி என்னென்ன விஷயங்களை வந்து சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள்.